பாஜகவுனுடைய நகர செயலாளர் அஸ்வின் குமார் என்பவர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டார் அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் என பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் எச் ராஜா தன்னுடைய லெட்டர் பேட்ல வந்து செய்தியாளருக்கு அறிக்கை வெளியிட்டார் ஒரு சம்பவம் நடந்த உடனேயே அதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி மத மோதல்களை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு எச் ராஜா வந்து முயன்றிருக்கிறார் அது பற்றிய ஒரு புகாரதி தான் இன்று காவல்துறை இயக்குனர் ஐயா அவர்களை சந்தித்து நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் அந்த செய்தி அறிக்கை வெளியிட்டதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் உதாரணத்துக்கு ஊடகங்களில் வரக்கூடிய நாராயணன் என்பவரும் கே டி ராகவன் அவர்களும் தன்னுடைய முகநூல் பக்கம் உட்பட ட்விட்டரில் அந்த கருத்தை அதாவது ராமநாட்டில் அஸ்வின் குமார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டார் என்ற ஒரு கருத்து தான் பரவலாக்கப்பட்டது இதன் மூலமா வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்துவதற்கு உண்டான சூழ்ச்சிகளை இவங்க செஞ்சிருக்காங்க இப்போது காவல்துறை தன்னுடைய முதல் தகவல் விசாரணையில் வந்து ஒரு நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த நான்கு பேரும் இஸ்லாமியர்கள் இல்லை அந்த முத்துக்குமார் என்கின்ற ஒரு நபருக்கும் அஸ்வின் குமாருக்கும் ஏற்பட்ட முன்பகை காரணமாகத்தான் இந்த தாக்குதல் நடந்தது என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது பாரதிய ஜனதாவுடைய நகர செயலாளர் வந்து தாக்கப்பட்ட பொழுது எச் ராஜா வந்து இது இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் காவல்துறை விசாரணைக்கு போது அது வேறு நபர்கள் அப்படின்னு முடிவாயிடுச்சு தெரிஞ்சுது அது முழுக்க முழுக்க அவங்க அப்பா போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டார் இவங்க கைது பண்ணியிருக்கவங்க வந்து என்னை தாக்கலை என்னை தாக்கினவங்க தாக்குதலுக்கு ஆளானவங்களே அதை வந்து முதல்ல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தவறான நபர் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் குற்றம் செய்த நபருக்கு பதிலாக போலியான குற்றவாளிகளை கொண்டு ஒப்படைக்கிற நீங்கள் பார்த்தது கிடையாதா அரசியல் விஷயங்கள மற்ற விஷயங்களை சாட்சியாக கூட நான் போயிருக்கிறேன் எந்த நிலைமையில ஒரு ஸ்டேஷன் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதில் அதிகமாக நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ராஜா சொன்னது நூற்றுக்கு நூறு சரி